கும்பராசி அன்பர்களே ஒரு பிரச்சனையோ ஒரு விஷயமோ நடந்தா தான் நல்லவா யாரு கெட்டவா யாருங்கிறது தெரிய முடியுது. நிறைய பார்த்துட்டேன் லைஃப்ல. இவாட்ட இந்த பொறுப்பை கொடுப்பேன் பெருசாக பேசுவா, கடைசியில் பார்த்தா ஒன்றும் செய்ய மாட்டான். இப்போ பெருசாக பேசுவா, கடைசியில் போய் பின்னாடி பேசுவான். அதனால் யார் எனக்கு உபகாரம் பண்ணாலும் தயவு செய்ய உபகாரம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே நான் வந்துட்டேன். இதை நீ சொல்லிவிட்டு இதை பண்ணிவிட்டு திருப்பி சொல்லி காமிக்கிறது எதுக்கு? அதனால் தயவு செய்து எனக்கு உபகாரமே வேண்டாம், நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முழுமையான வேலையை நீங்கள் பார்த்துட்டுருப்பேன். அதே மாதிரி ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சில நேரம் யதார்த்தமாக பேசுவோம். அந்த யதார்த்தமாக பேசணும் பார்த்தீங்களா, அப்போது நம்மளை சாதாரணமாக இட போட்டுருவோம். அதனால் அதை மாதிரி வச்சுக்கவே வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா தெய்வபக்தி 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 தெய்வபக்தியிலேயே ஆழ்ந்துன்னு இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உடம்புக்கு நல்ல மாற்றத்தையும் எனர்ஜியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் இன்றைக்கி நல்லா பேசுவோம். உங்ககிட்ட நிறையா நிறையா காரியங்கள்லாம் இந்த தினத்தில் கேட்பில். அதே மாதிரி உங்களுடைய எடுக்கக்கூடிய காரியங்கள் பிறருக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி என்பர்களுக்கு குடும்ப நலன்ல முக்கியத்துவத்தை எடுப்பேன். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை கொடுக்கும். அற்புத வழிபாடு.